அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகெங்கிலும் மனிதர்களுடைய உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் மூலிகை செடிகள் நிறைய பல்லாயிரக்கணக்கில் இருக்குது. சில தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் வளரும். மற்ற சில மூலிகை தாவரங்கள் உலகில் எல்லா இடங்கள்லேயும் வளரக்கூடியதாக இருக்குது. பல நெடுங்காலமாக சோத்துக்கற்றாழை பல வெப்பமண்டல நாடுகளில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. இந்த கற்றாழையுடைய வேறு பல பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோற்றுக்கற்றாழை அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயம் வளர்க்க வேண்டிய ஒரு செடி வகையாகவே இருக்குது. கற்றாழை செடியை வளர்ப்பவங்க மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதன் பலன்களை அனுபவிக்கலாம். கற்றாழை மிகப்பெரிய மருத்துவ மூலிகை பொக்கிஷம் அப்படின்னு கூட கூறும் அளவிற்கு அற்புதமான ஆற்றல் படைத்திருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் கற்றாழையை வீட்டில் வளர்ப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அத்தகைய கற்றாழையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, அதனுடைய முறை என்ன, ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கோடை காலங்களில் நம்மளுடைய உடலில் வெப்பத்தால் சுட்டரிக்கப்படுவது நமது சருமந்தான். சூரிய ஒளியில் இருக்கும் புற ஊதா கதிர்களுடைய அதீத அளவில் நமது தோலில் பட்டிருக்கொண்டு இருக்கும்போது நம்மளை பலருக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகள் இல்லைன்னா தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுது. கற்றாழை சாறு இல்லைனா கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை கோடை காலங்களில் நம்மளுடைய மேற்புற தோலில் பூசிக்கொள்வதனால சரும நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நமது உடலில் ஏற்படும் இரத்த காயங்கள் ஆறும்போது புண்களாக மாறுது. இந்த காலத்தில் புண்களில் தொற்று நோய் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கற்றாழை எண்ணெய் இல்லைனா கற்றாழை தண்டுகளில் இருந்து கிடைக்கும் ஜவ்வு போன்ற படத்தளத்தை புண்களின் மீது தடவி வருவதால் புண்கள் சீக்கிரமாக ஆறுவதோடு மட்டும் இல்லாமல் அழுத்தமான தழும்புகள் ஏற்படுவதையும் தடுக்குகிறது. பெண்கள் அனைவருக்குமே தங்களுடைய முகத்தோற்ற பொலிவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு இன்றைய காலத்தில் தீமை உண்டாக்கும் ரசாயனங்களை அதிகமுள்ள அழகு சாதன பொருட்களை தான் பயன்படுத்துகிறோம். தினமும் காலை இல்லைனா மாலை வேளையில் தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை நன்கு அரைத்து முகம் முழுவதும் பூசி கால் மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை நீங்கி முகப்பொலிவு பெறும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வடுகள் மறையும். நமது உடலில் மற்ற உறுப்புகளை போலவே மிகவும் முக்கியமான உறுப்புனா அது பல் தான், இல்லை ஈருன்னு சொல்லுவோம். ஈறுகள் மற்றும் பற்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அவசியமாகும். தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை சிறிதளவு மென்று சாப்பிட்டு வந்தால் ஈறுகள் பலம் பெறும். பற்களில் சொத்தை ஏற்படுவதை கிருமிகளை அழிப்பதிலையும் கற்றாழை பெருமளவிலையும் உதவி புரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். தினசரி மலம் கழிப்பவர்களுக்கு உடலில் நோய் ஏதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றும் பலருக்கு தவறான முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளால் மலச்சிக்கல் ஏற்பட்டு அவர்களை படாத பாடுபடுத்துது. தினமும் காலையில் சிறிதளவு தோல் நீக்கிய கற்றாழையை ஜூஸ் போட்டாலோ இல்லைனா அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தாலோ மலச்சிக்கல் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வயிறு குடல்கள் போன்ற ஜீரண உறுப்புகளில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். கற்றாழையில் பல்லாண்டுகளாகவே சிறந்த மருத்துவ மூலிகையாக நமது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. கற்றாழையில் இருக்கிற சில வேதிப்பொருட்கள் நச்சுத்தன்மை நிறைந்த ரசாயனங்கள் செயலிழக்க செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. கற்றாழையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகள்லேயும் தேங்கியிருக்கிற நச்சுகள் அனைத்தும் வெளியேறி உடல் நலத்தை மேம்படுத்துது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் பெற்றவங்க ஆகிறாங்க.
கற்றாழை இருக்கும் சத்துக்கள் உடலில் நைட்ரிக் ஆக்சைட், சைட்டோகைனின் போன்ற வேதிப்பொருட்களுடைய உற்பத்தியை நமது உடலில் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் கற்றாழையை பயன்படுத்துவது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. கோடை காலங்களில் பலரும் உடல் வெப்பம் அதிகரித்து அவர்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்துகிறது. கற்றாழை தண்டுகளை தோல் நீக்கி மிக்சியில் போட்டு நன்கு அடித்து கற்றாழை ஜூஸ் தயாரித்து அதில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடுவதனால உடலில் வெப்பம் தணியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கோடை காலங்களில் ஏற்படும் நீர் சுருக்கு மற்றும் மூத்திர சுருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கும் நீங்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். அமெரிக்க நாட்டில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளுடைய படி கற்றாழை தண்டுகளை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவ்வப்போது சாப்பிட்டு வந்ததுனால அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவு கணிசமாக குறைந்திருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. நம் நாட்டிலையும் நெடுங்காலமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு கற்றாழை சாறு மருந்தாக உட்கொள்ள நமது பாரம்பரிய மருத்துவத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கற்றாழை நச்சுத்தன்மையை எதிர்த்து போராடி அவற்றை அழிப்பதில் சிறப்பாக செயல்காற்றுகிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். மனிதர்களுக்கு பல காரணங்களால் அவர்களுடைய உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதாக இருக்குது. இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யும் ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்குது. அதனால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் கற்றாழைய மருந்தாக உணவாக பயன்படுத்தி வருவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்றாழை செடியை வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் தாராளமாக வைத்து வளர்த்து வரலாம். குறிப்பாக வீட்டுடைய காம்பவுண்டுக்கு சுவருக்கு ஒட்டிய நிலையில் வளர்த்து வந்தால் விசேஷமான பலன்கள் இருக்குது. பொதுவாக முட்கள் அதிகம் நிறைந்திருக்கிற செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வகையில் கற்றாழை தனித்துவமானது அப்படின்னு கூட சொல்லலாம். கற்றாழையில் முட்கள் இருந்தாலும் அது தெய்வீக செடியாக பார்க்கப்படுவதனால விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை காம்பவுண்ட் சுவருக்கு அருகில் வளர்த்துவதனால வீட்டில் விசஜந்துக்கள் வருவது தடுக்கப்படும். எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கும். துளசி செடியை போன்றே கற்றாழையும் ஆக்சிஜனை நமக்கு அதிக அளவில் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனை தினமும் காலை நேரத்தில் மோரில் கலந்து உட்கொள்வதனால உடலுக்கு இருக்கும் பல்வேறு நோய்கள் நீங்குவதாகவும் சொல்லப்படுது. கற்றாழையில் நம்ம செய்யக்கூடாத தவறு ரெண்டு இருக்குது. ஒன்று, கற்றாழையை பயன்படுத்துவங்க பிஞ்சு கற்றாழையை எப்போதும் தவறையும் கூட பயன்படுத்த விடக்கூடாது. கற்றாழையை நீங்கள் எடுக்கும் பொழுது முற்றிய கற்றாழையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிஞ்சு கற்றாழை வெட்டுவதோ இல்லைனா அதை பயன்படுத்துவதோ நிச்சயம் கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இருக்கிற அதிகப்படியான கசப்பு எதிர்விளைவுகளை உண்டாக்கும். முகத்திற்கு பயன்படுத்துவதாக இருந்தால், கூந்தலுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும், உடலுக்குள்ளே உட்கொள்ள எடுத்துக்கொள்ள பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, முற்றிய கற்றாழையை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக, கற்றாழை செடியில் இருந்து எடுத்தவுடன் உடனடியாக பயன்படுத்தக்கூடாது. 10 நிமிடம் இடைவெளி விட்டு பார்த்தா அதில் இருக்கிற விஷ திரவங்கள் மஞ்சளாக வெளியேறி வந்திருக்கும். அதன் பிறகு கற்றாழை தோலை நீக்கி உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து அதை நேரடியாக அப்படியே பயன்படுத்திவிடக்கூடாது. கற்றாழை ஜெல்லை குறைந்தது 7 முறையாவது சுத்தமான நீரில் நன்கு அலச வேண்டும். அதன் பின்னர் தான் மற்ற உபயோகத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. கற்றாழையில் இருக்கிற லேசான விஷத்தன்மையும் இப்படி செய்வதனால முற்றிலும் நீங்கிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு நீங்கள் கற்றாழையில் மோரை கலந்து குடிப்பது வந்தால் உடலில் உஷ்ணத்தன்மை நீங்கி குளிர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலுக்கு உள்ளே இருக்கும் கழிவுகள் அனைத்தும் நீக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இதய குழாயில் படைந்திருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாதவங்க இதனை வாரம் ஒரு முறை எடுத்துக்கொண்டா போதும். முதுமையான தோற்றத்தை நீக்க இளமையை மீட்டு தரும் ஆற்றலும் இந்த கற்றாழைக்கு இருக்கும். கற்றாழையை முகத்தில் தேய்த்து வர உலர விட்டு கழுவினா மாசு மறுவற்ற பிரகாசமான முகம் கிடைக்கும். வாரம் ஒரு முறை கூந்தலுக்கு பயன்படுத்தினா கூந்தல் உதிர்வது நின்று பட்டு போன்ற கூந்தல் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. தினமும் கற்றாழைக்கு தண்ணீர் தெளித்து வளர்த்து வந்தால் மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கற்றாழையை உங்கள் வீட்டில் இல்லைனா உடனே வாங்கி வந்து வளர்ப்பது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்கும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோத்துக்கற்றாழையுடைய பல சுவாரஸ்யமான தகவலையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.